ஹாய் வீபர்ஸ், வெரி குட் மார்னிங். ஸோ லைஃப்பில் எல்லாராலையும் சாதிக்க முடியும், சாதிக்க முடியாதது லைஃப்பில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு ஸ்டோரியாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளை ஈஸியாக நம்மளால் சாதிக்க முடியும். மெயின் விஷயம், நீங்கள் எடுத்த கான்செப்ட், நீங்கள் பண்ணிகிட்ருக்க அந்த ஒர்க்கு, பண்ணிகிட்ருக்க அந்த பிஸ்னஸ்ஸு கரெக்டான வழியில் இருக்கா, கரெக்டான மூமெண்ட்டில் இருக்கான்றதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா லைஃப்பில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஈஸியாக உங்களால் சாதிக்க முடியும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஸ்டோரி மூலயமா இந்த சென்னை கார் ட்ரெயினர்ஸ்லேருந்து இந்த ஸ்டோரி மூலயமா நான் ஆரம்பித்து வைக்கிறேன். ஸோ உங்களுக்கே தெரியும் காட்டில் வந்து யார் ராஜா அப்படின்னு தெரியும், கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். காட்டில் வந்து ராஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கம் மட்டும்தான். ஸோ காட்டுக்கே ராஜா வந்து சிங்கம், இந்த காட்டுக்கே ராஜா வந்து சிங்கத்தை வந்து இந்த ஒரு புலி அதாவது புள்ளி மான் கூட்டம் வந்து எப்படி இந்த சிங்கத்துக்கிட்டேருந்து தப்பிச்சு போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. ஸோ அதை தான் வந்து ஸ்டோரியாக சொல்ல போகிறேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சிங்கம் வந்து ஒரு 1 மந்த்தை வந்து சாப்பிடாமல் ஸோ பயங்கர ஒரு பசியோடு படுத்துட்ருக்கு இந்த சிங்கம். ஸோ இது நார்மலாக வந்து நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருந்தால் எப்படி இருக்கும்னு பாருங்கள். ஸோ இது சாப்பிடாமல் இருக்கிறதுனால இந்த அளவுக்கு படுத்துட்ருக்கு. ஸோ இது என்ன எதனால் படுத்துட்ருக்குன்னா சுத்தமாக உணவு இல்லை, ஒரு 1 மந்த்தாக உணவே இல்லாமல் அதாவது இந்த புல்லுக்கு நடுவில் இந்த செடி மரம் கொடிக்கு நடுவில் வந்து ஒளிஞ்சு படுத்துட்ருக்கு. ஏன் அது ஒளிஞ்சு படுத்துட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நார்மலாக இந்த மாதிரி நடந்து வெளிலலாம் போயிட்டு வந்தால் அதால் எந்த ஒரு உணவும் அதுக்கு கிடைக்காது. ஏன்னா மானோ இல்லை மற்ற எந்த அனிமல்ஸாக இருந்தாலும் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து தள்ளி போயிடும். ஸோ மைந்து ஓடி போயிடும். ஸோ ஒழிஞ்சிட்டு இருந்தால் மட்டும்தான் அதால் வந்து சாப்பிட முடியும் அப்படின்ற கான்செப்ட்னால ஒழிஞ்சிட்ருக்கு. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மான் கூட்டம். ஸோ இந்த மான் கூட்டம் வந்து என்ன பண்ணுதுன்னா நிறைய வந்து இங்கே புல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செடி கொடியெலாம் நிறைய இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு போனால் நம்மளால் ஈஸியாக சாப்பிட முடியும் அப்படின்றதுனால இந்த மான் கூட்டம் என்ன பண்ணுது இந்த இடத்துக்கு வந்துடுது. ஸோ வந்து அங்கங்கே சாப்பிட்டுட்டு இருக்கு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுதுன்னா அப்படியே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு அங்கங்கே போயிட்டுருக்கு. ஸோ இங்கே அப்படி அங்கே போயிட்டுருக்கு. அப்போ வந்து அதோட பெரிய அதாவது மானோட கூட்டத்தோட தாய்மான் இருக்கும் இல்லையா, தன்னோட குழந்தைங்க தம் வந்து தாய்மான். ஸோ அந்த தாய்மான் வந்து இங்கே இருக்குது. இந்த தாய்மான் என்ன பண்ணுதுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டே வரும்போது இந்த இடம் வந்துடுச்சு. சாரி, இந்த இடம் வந்ததுக்கப்புறம் இந்த சிங்கத்தை பார்த்துக்கிது. இந்த சிங்கம் வந்து இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கதை பார்க்குது சரிங்களா. இங்கே இருக்கிற இல்லையா சிங்கம், அந்த சிங்கத்தை வந்து இங்கேருந்து அது கவனிக்குது. கவனித்த உடனே அதுக்கு ஒரு பெரிய பயம் வருது. என்னென்னா ஐயோ ஒரு பெரிய சிங்கம் வந்து பார்த்துட்டு இருக்கே, ஸோ எப்படி நம்ம வந்து இந்த கூட்டத்துலேருந்து நம்ம இந்த சிங்கத்துக்கிட்டேருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது, ஸோ நம்ம தப்பிச்சு போகிறதும் இல்லாமல் ஸோ நம்ம குழந்தைங்களெல்லாம் எப்படி நம்ம காப்பாற்றி கூப்பிட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு அந்த முடிவு எடுக்குது. ஸோ அந்த முடிவு எடுக்கும்போது என்ன பண்ணுதுன்னா நல்லா யோசிச்சு ஒரு வாட்டிக்கு பல வாட்டி யோசிச்சு ஸோ ஓகே நம்ம உடனே ஒரு ரியாக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ரியாக்ஷன் வந்து தப்பான ஒரு விஷயமாக தான் நடக்கும், தப்பான ஒரு முடிவாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்த நம்ம முடிவு பண்ணாலும் யோசிச்சு கரெக்டாக ஒரு வாட்டிக்கு பல வாட்டி யோசிச்சு கரெக்டான முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இதில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது நல்லா யோசிக்குது. யோசிச்சோம்னா அதுக்கு என்ன அந்த அதோட புத்தி கூர்மையால் என்ன யோசிக்குதுன்னா நம்ம உடனே ரியாக்ஷன் கொடுக்கக்கூடாது. ஸோ நம்ம ரியாக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா ரொம்ப கேஷுவலாக, ஸோ நம்ம பார்க்காத மாதிரி இருக்கணும். ஏன்னா பார்த்த மாதிரி தெரிஞ்சதுன்னா சிங்கம் என்ன பண்ணோம் உடனே பாஞ்சு வந்து பெரிய மன கடிச்சிரும். ஸோ தன்னோட குழந்தைங்களெல்லாம் யாரையாவது கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுதுன்னா ஸ்லோவாக வந்து மறுபடியும் ரிட்டர்னில் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா டவுனில் வந்து பார்த்துக்குது. ஸோ மறுபடியும் நடக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருது, ஜஸ்ட் இந்த பக்கம் திரும்பி பார்க்குது. ஏன்னா அதுக்கு வந்து டவுட்டே வரக்கூடாது அப்படின்றதுனால ஸோ இந்த சைடு வருது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருது, இங்கே வருது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுது, மறுபடியும் இங்கே வருது. ஸோ இங்கே வந்து இந்த டைரக்ஷனில் திரும்பி நிற்குது. ஏன்னா இந்த டைரக்ஷனில் திரும்பி இந்த மான் அது குழந்தைய மான்லாம் இங்கே இருக்கு இல்லையா, இந்த டைரக்ஷன்லேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக பார்த்து சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற சிங்கத்துக்கு வந்து டவுட் வந்துடும். ஸோ ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஸோ வந்து எல்லோரும் வந்து டீமாக கிளம்பி போக போகிறாங்க. ஸோ நம்ம வந்து எந்த ஒரு உணவும் நமக்கு இன்றைக்கும் கிடைக்காமல் போயிடும் அப்படின்றதுனால இதோட புத்தி கூர்மையால் இந்த சைடு திரும்பி நின்றுட்டு இது என்ன சொல்லுதுன்னா இந்த பக்கம் பார்த்துட்டு அதாவது இந்த சைடு அதாவது இந்த டோட்டலாக இந்த பக்கம் பார்க்குது, மானெல்லாம் இங்கே தள்ளி நிற்கிது. ஸோ என்ன சொல்லுதுன்னா எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம், பட் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது கவனமாக கேளுங்க. யாரும் உடனே எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுத்துடாதீங்க. ரியாக்ஷன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் அப்படியே வாட்ச் பண்ணிட்டு நீங்கள் புல்ல சாப்பிட்டுட்டே நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு. ஓகேம்மா சொல்லுங்கள். ஸோ அப்போ என்ன சொல்லுதுன்னா நான் வந்து அந்த சைடு இறகு தேடி போகும்போது ஒரு சிங்கம் வந்து படுத்துட்டு இருந்தது, அது பயங்கர பசியோடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. ஏன்னா அது இருக்கிற பசியில் நம்ம எல்லாரையும் சாப்பிட்றோம் போல இருக்குது. இப்போ நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. ஓகே என்ன பண்ணோம்மா அப்படின்னோடனே உடனே அதை தாய்மான் வந்து என்ன சொல்லுது, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆளுக்கு ஒரு திசையில் ஓடிடுங்க. அதாவது ஒரு மான் குட்டி மானும் இந்த பக்கம் ஒன்று, ஸோ அந்த சைடு இந்த லாஸ்ட்டில் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இந்த சைடுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கத்தில் ஓடிடுங்க. நீங்கள் ஆளுக்கு ஒரு பக்கத்தில் ஓடும்போது என்ன ஆகும்னா
சிங்கத்துக்கு வந்து என்ன பிடிக்கணும்னு தான் ஃபஸ்ட்டு தாட்டாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் போய்க்கிறேன், கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் கொஞ்சம் அதாவது அந்த சிங்கத்தோட பக்கத்துக்கு போய்க்கிறேன். பக்கத்தில் போகும்போது என்ன பண்ணுன்னா, சிங்கம் வந்து எப்போவுமே வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, சிங்கம் வந்து ஃபஸ்ட்டு பெரிய உருவத்தை சாப்பிட்றதுக்கு தான் வந்து ரெடியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அது என்ன சாப்பிட்றது தான் அதோட டார்கெட்டாக இருக்கும். அப்போ என்ன சாப்பிட்ற அந்த ஃபோக்கஸில் இருக்கும் அந்த டார்கெட் டைமுக்கு நீங்கள் வந்து நல்ல டிஸ்டன்ஸில் ஓடிடலாம், கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு ஓடி போயிடலாம். ஓடி போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, நீங்கள் ஆளுக்கு ஒரு திசைக்கு ஓடி போனதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய ஃபுல் எனர்ஜியை ஃபென் பண்ணி நான் வந்து வேகமாக ஓட ஆரம்பிச்சிருவேன். அப்போ வந்து அந்த சிங்கத்தால் யாரையுமே பிடிக்க முடியாது. நீங்கள் போய் ஒரு ஒரு செடிக்குள்ளேயும் ஒரு புதாருக்குள்ளேயும் நீங்கள் போய் ஒளிஞ்சிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா சேர்ந்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒளிஞ்சு உங்கள் உயிரை காப்பாற்றிக்கோங்க அப்படிங்கிறத வந்து சொல்லிவிடும். ஸோ என்ன பண்ணுன்னா, அந்த பெரியமான் வந்து அந்த சைடில் சிங்கத்தோட பக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்து போயிட்டு வேணும்னே வந்து மாட்டிக்கிற மாதிரி போய் நிற்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா, சிங்கம் வேகமாக ஏந்து ஆகோஷமாக வந்திருக்கு பாருங்கள், இந்த ஆகோஷமாக ஏந்து வந்து இந்த மானை பிடிக்கிறதுக்கு வரும். அப்போ என்னென்னா, இந்த குட்டி மானை எல்லாமே நல்ல டிஸ்டன்ஸில் ஓடும், பயங்கர டிஸ்டன்ஸில் ஓடி ஸோ இங்கே இருக்கிற அந்த செடி மரம் கொடி அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கும். அதேமாரி இங்கே இருக்கிற அந்த மான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடிக்குள்ளே ஒளிஞ்சிக்கும். இங்கே இருக்கிற மான் இந்த செடி அந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் இல்லையா, காடு மாதிரி இருக்கும், அந்த காட்டில் போய் ஒளிஞ்சிக்கும். இப்போ தாய்மான் என்ன பண்ணுது அப்படின்னா, பயங்கர ஸ்பீடாக ஓடி தன்னோட குழந்தைங்களை எல்லாரையும் காப்பாற்றிடுது. ஸோ தானும் வந்து காப்பாற்றிக்குது. அப்போ வந்து இந்த தாய்மான் வந்து ஒரு விஷயம் சொல்லும் குழந்தைங்கக்கிட்ட, இந்த இடத்துல சொல்லிட்டு இருந்தது இல்லையா, அப்போ வந்து ஒரு விஷயம் சொல்லும். என்ன சொல்லும்னா, நீங்கள் ஓடும்போது திரும்பி பார்க்கவே கூடாது. திரும்பி பார்த்தீங்கன்னா சிங்கத்தோட முகம் பயங்கர ஆகோஷமாக இருக்கும். ஸோ நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு பயங்கர பயம் வந்துடும், உங்களால் ஓட முடியாது, கண்டிப்பாக வந்து உங்களை சிங்கம் சாப்பிட்ரும். அதனால் திரும்பி பார்க்காம ஆளுக்கு ஒரு திசையில் ஓடினீங்கன்னா அதுக்கு யாரை பிடிக்கிறது அப்படிங்கிற அந்த கரெக்டான ஒரு முடிவு இல்லாமல், என்ன தான் பிடிக்கணுமா, இல்லை குழந்தைய பிடிக்கிறதா, என்ன பெரிய உருவமாக இருக்கா, என்ன பிடிக்கிறதா அப்படிங்கிற குழப்பத்தில் யாரையுமே பிடிக்க முடியாமல் அது வந்து அதுக்கிட்டேருந்து நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி ஓட ஆரம்பிச்சோம். ஸோ இப்போ என்னென்னா, சிங்கத்துக்கு வந்து ஏமாற்றம் மட்டும்தான் கிடைக்கும், ஏன்னா அது வந்து ஒரு கரெக்டான பிளான் பண்ணி ஸோ தன்னோட குழந்தைங்களெல்லாம் காப்பாற்றி கூப்பிட்டு போயிடும். இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் கார் டிரைவ் பண்ணும்போது திரும்பி பார்க்கக்கூடாது. திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பஸ்ஸு லாரி நிறைய வண்டி வரும், உங்களோட அந்த டென்ஷன் அதிகமாகும். ஸோ பிரேக் அடிக்கிறதுக்கு பதிலாக ஆக்சிலேட்டர் எழுத்துவீங்க, ஆக்சிலேட்டர் எடுத்துக்கு பதிலாக பிரேக் எழுத்துவீங்க, தப்பு தப்பாக பண்ணுவீங்க, உங்கள் முகத்துலலாம் வேறு தூத்தும், டென்ஷன் ஆவீங்க, டென்ஷனில் வந்து தப்புகள் நிறைய நடக்கும். அதனால் எப்போவுமே கார் டிரைவ் பண்ணும்போது திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியிலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ திரும்பியே பார்க்காதீங்க. ஏன் நான் திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ பாருங்கள், ஸோ இதோட பிளான் என்னென்னா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கோம், ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது நம்ம ஏன் திரும்பி பார்க்கணும், கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்கோம், நமக்கு ரூட் நல்லாவே தெரியும், எங்கே போய் ஒளியணுன்றது தெரியும், எங்கே போகணுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ ஏன் நம்ம திரும்பி பார்க்கணும், நம்ம போயிட்டே இருக்கலாமே. ஸோ அதுதான் அதோட டார்கெட்டு. திரும்பி பார்க்கும்போது பயந்துருவீங்க, ஏன்னா அதோட முகம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு பயங்கர ஆகோஷமாக இருக்கும். அந்த ஆகோஷமான முகத்தை பார்க்கும்போது நீங்கள் பயந்துருவீங்க. இதே விஷயம் தான் லைஃப்பில், நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் யாரையும் திரும்பி பார்க்காதீங்க. நீங்கள் எடுக்கிற அந்த முடிவு கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி பல வாட்டி யோசிச்சு கரெக்டான முடிவு எடுத்து அந்த முடிவை வந்து உங்களோட டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி அந்த விஷயத்துக்கோசரமே நீங்கள் போராடினீங்கன்னா கண்டிப்பாக லைஃப்பில் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நான் நிரூபிக்கிறேன். ஸோ என்னோடய லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நான் இப்படி தான் சாதிச்சிட்ருக்கேன். ஸோ எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த முடிவை கரெக்டாக ஒரு வாட்டி பல வாட்டி யோசிச்சு கரெக்டான முடிவு எடுத்து அந்த முடிவுக்கு பின்னாடி நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்கன்னா திரும்பி பார்க்காம லைஃப்பில் நீங்கள் ஒரு வாட்டி கண்டிப்பாக சாதிச்சிருவீங்க. ஆனால் இந்த டைமில் உங்களை பின்னாடி இருந்து நிறைய பேர் ஸோ வந்து உங்களை துரத்துவாங்க, உங்களை வந்து பயங்கரமாக மிஸ்மேஸ் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் உங்களை வந்து பின்னாடி இருந்து அடிப்பாங்க, உங்களுக்கே தெரியாமல் உங்களை அடிப்பாங்க. ஸோ உங்களுக்கே தெரியாது, நிறைய விஷயம் சொல்லுவாங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய யூஸ் கிடையாது, இதெல்லாம் வந்து இந்த பிஸ்னஸ்லலாம் பேசாமல் நீங்கள் சாதிக்க முடியாது, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காததை எல்லாத்தையும் சொல்லி உங்களை வந்து டீமோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எடுத்த முடிவை என்றைக்கும் மாற்றிக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அந்த முடிவில் நீங்கள் சாதிக்கிற வரைக்கும் அந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஸோ சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை கண்டிப்பாக தடுத்து நிறுத்தி உங்களை ஒரு வழி பண்ணி உங்களை லைஃப்பில் சாதிக்காத அளவுக்கு பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கதையிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, லைஃப்பில் சாதிக்கணும்னா நீங்கள் போயிட்டுருக்கிறது ஸ்டெப்பு ஃப்ரண்ட்டு ஸ்டெப்பு மட்டும்தான் தவிர பின்னாடி ஸ்டெப்பு வைக்கவே கூடாது. நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஸ்டெப்பு வைக்க 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 உங்களுக்கு நிறைய இடையூறுகள்லாம் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ நிறைய வந்து பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும். அந்த பிரச்சனைகளெல்லாம் நீங்கள்
தாண்டி அதுக்கும் மேலே நீங்கள் வரணும் அப்படின்னா அந்த பிரச்சனைகளை பிரச்சனைகளாக பார்க்காம சும்மா ஃப்ரீயாக விட்டுட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு படத்துக்கு போகிறீங்க, ஸோ படத்துக்கு போகும்போது படத்தை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு தான் இருக்கீங்க, அதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. ஸோ அதில் எந்த விஷயம் இருக்குது எந்த விஷயம் இல்லை, ஆனால் நல்ல விஷயமாக இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கிறீங்க எடுத்து ஃபாலோ பண்ணுறீங்க. ஆனால் ஆக மொத்தம் எனக்கு தெரிஞ்சு 99% வந்து பார்த்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்துட்டு தான் நீங்கள் வந்துடுறீங்க. ஸோ அதை யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. அதே மாதிரி ஒரு விஷயம் தான், நம்மளை பின்னாடி இருந்து எத்தனை பேர் அடித்தாலும் துரத்துனாலும் நீங்கள் அவங்களை கண்டுக்காதீங்க, லைஃப்பில் முன்னேறி போயிட்டே இருங்க. நிறைய விஷயம் உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு கிளியராக புரிகிற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அழகாக பண்ணி கொடுக்குறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டோரியை பார்க்குற உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக நம்மளோட சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக வந்து இந்த சேனலை நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஷேர் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னால் நீங்கள் பற்ற அந்த இன்பத்தை வந்து மற்றவங்களும் வந்து பெறணும் அப்படின்றதுனால தான் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் வாட்டி நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பண்ண அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணுறதை வச்சு தான் நான் தெரிஞ்சுப்பேன் ஸோ எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்குன்னு. முடிஞ்சதுன்னா உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அந்த வீடியோ இந்த ஸ்டோரி நல்லா இருக்குதா இல்லையாங்கிறத வந்து எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கூட சொல்லலாம். ஸோ அதனால தான் என்னோடய நம்பரை நான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஸ்டோரியை நான் எங்கேயுமே காப்பி அடிக்கலை, என்னோடய சொந்த ஸ்டோரி. என்ன சொந்தமாக நானே யோசிச்சு உங்களுக்கோசம், அதாவது கார் டிரைவ் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் டென்ஷன் இருக்கும் பயம் இருக்கும் ஃபஸ்ட் வாட்டி கார் டிரைவ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அவங்க திரும்பி பார்த்தா எவ்வளோ டென்ஷனாக இருக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்கண்ணா, சார் நான் டிரைவ் பண்ணுறேன் ஓரளவுக்கு எனக்கு டிரைவிங் நல்லா வந்துச்சு, பட் ஆனால் திரும்பி பார்க்கும்போது செம்ம பயமாக இருக்குது சார், நிறைய பேர் லாரி பஸ்லாம் வருது, ஒரே கை காலெல்லாம் உதறது சார், ஒரே பயமாக இருக்குது சார் அப்படின்றாங்க. அதுக்கோசரமே இந்த ஸ்டோரியை நான் வந்து நேற்றுலேருந்து ஃபுல்லாக உட்காந்து ஸ்டிக்கர் வாங்கி வந்து அழகாக வந்து ஒட்டி ரெடி பண்ணேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு எந்த ஒரு கமெண்ட்டோ நேற்று வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கரிங்களை கொடுக்க முடியல, ஸோ சாட் பேப்பரில் வந்து கொடுக்க முடியல. சாரி வியூவர்ஸ், தப்பாக நினச்சிக்காதீங்க. ரெகுலராக உங்களுக்கு நல்ல வீடியோவை நான் கொடுத்துட்டே இருப்பேன், நீங்கள் நிறைய பெனிஃபிட்டை வந்து நீங்கள் பெறலாம். ஸோ ரெகுலராக வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் வியூவர்ஸ், தேங்க்யூ.